ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோவை குற்றாலம். நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ தட் நீங்கள் போகிறப்போ பிளான் பண்ணி போகிறதுக்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். மெயின் இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது பிளேஸ் ஓப்பன்ஸ் அட் 10 AM ஓன்லி. ஸோ நீங்கள் எங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் விசினிட்டியில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் டவுன்குள்ளே இருக்கிறவங்க, நீங்கள் 8 மணிக்கு எட்டேகாலுக்கு கிளம்பிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 9:30, 9:40 கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு பஸ்ஸு வந்து 10 o'clock தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கிளம்பும். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ப்ரைவேட் வெஹிக்கிளில் டில் சாடிவயல் செக் போஸ்ட் வரைக்கும் தான் உங்களால் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து நம்மளோட ஓன் வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு வனத்துறை வந்து ரெண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து 2 buses அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈச் வந்து டிக்கெட் 50 rupees பர் ஹெட்டு. இந்த 50 rupees வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே டோட்டலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு பர் ஹெட்டுக்கு. ஸோ நீங்கள் 9:30, 9:40 போய் நீங்கள் க்யூவில் நின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ் வில் லீவ் அட் 10 o'clock. நீங்கள் 10 o'clock போனீங்க அப்படின்னா 10:15, 10:20 உங்களை ஃபால்ஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. 10:15, 10:20 வண்டி நிறுத்தின இடத்துலேருந்து யூ ஹாவ் டு வாக் ஃபார் அரவுண்ட் 1 kilometer ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1 kilometer காட்டு வழி பாதையாக தான் இருக்கும், நல்லா சீனிக்காக இருக்கும். அந்த பழைய அந்த இது ரோப்லேயே அந்த ரோப்பில் நடக்கிற இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, பட் அதெல்லாம் இப்போ யூஸில் இல்லை, அதெல்லாம் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டி ரெனோவேட் பண்ணால் தான் அதெல்லாம் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ரெனோவேஷனும் நடந்திருக்கு, பட் அதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த 1 kilometer நல்லா நடந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 kilometer நீங்கள் நடந்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் வரும். அந்த வாட்ச் டவரில் ஏறி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸோட வியூ சூப்பராக தெரியும் உங்களுக்கு. அங்கே அந்த வாட்ச் டவருக்கும் ஃபால்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 meter டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அங்கே இப்போ அந்த வாட்ச் டவர் ஏறி வியூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபால்ஸில் போய் குளிக்கலாம். இட் வில் பி வெரி வெரி நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மனுஷனோட இதில் இங்கே தான் படுது. ஸோ த வாட்டர் வில் பி வெரி வெரி ப்யூர் அண்ட் வெரி வெரி சில் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இனிஷியலாக உங்களால் குளிக்கவே முடியாது, அந்தளவுக்கு வாட்டர் சில்னஸாக இருக்கும். பாடி அக்கஸ்டம் பண்ணுறதுக்கே வந்து இட் வில் டேக் சம் 5 to 10 minutes ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா இதுக்கான பெஸ்ட்டு சீசன் போகிறதுக்கு வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போகலாம். ஏன்னா ஜூன் ஜூலையில் அப்போ தான் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நிறைய தண்ணி வராது. இங்கே என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, தண்ணி ஜாஸ்தியாக வந்தாலும் ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் போனீங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும். ஸோ ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட் டைம் இஸ் ஜூன் அண்ட் ஜூலை, ஸோ தட் மான்சூன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறப்போ ரொம்ப கம்மியாக தான் தண்ணி வரும். அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் ஜான்ல கூட போகலாம். நம்ம நார்த் வெஸ்ட் மான்சூனில் வர்றப்போ அங்கேயும் தண்ணி நார்மலாக தான் வரும். ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு ஈஷாவும் போயிட்டு வாங்க. இட் ஒரு நாள் பிளான் பண்ணிங்கன்னா இட் வில் பி அ குட் பிளேஸ். ஒரு நாளைக்கு இட் வில் பி அ குட் சைட் சீயிங் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நீங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சாப்பிட்றதுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்காதீங்க. நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணி போனீங்கன்னா போயிட்டு குளிச்சுட்டு மத்தியானம் வந்து அங்கேயே அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் உட்காந்து பாய் வெறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி, அதை சொல்லி உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.